ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெரில 4 கிராமில் இருக்கக்கூடிய லைட் வெயிட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து காலேஜ் கோயஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தாலி செயினுக்கு வந்து துணையாக போட்டுக்கணும் அப்படின்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லி யூஸ்க்கு தாராளமாக போட்டுக்கலாம். லைட் வெயிட்டில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே பிளெயினாக அந்த கரப் சுந்தரி சரடு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த செயினில் அங்கங்கே வந்து பால் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஒரு நீட்டான லுக்கு. கிராம் வந்து பார்த்திங்கனாக்கா 4 கிராம் தான் பார்த்திங்களா. அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த பால்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கீழே வந்து ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 3 கிராம் தான் உங்களுக்கு, 3.9 அவ்வளோதான் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களே ரொம்ப சூப்பராக வந்து போட்டுக்கலாம். இந்த செயினுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கிராம் தான் வருது. ஃபுல்லுமே பால் பாலாகவும் அங்கங்கே டியூபு கனெக்ட் பண்ண மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் நீங்கள் ஜென்டிலாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து 4 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு பிளைன் செயின் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கங்கே பால்ஸ் வந்தால் மாதிரி, உங்களுக்கு அந்த பால்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு மாடலில் வந்து பிளைன் பால் மட்டும் வந்து இல்லை, இதில் வந்து நீட்டு நீட்டாக அங்கங்கே டியூபுமே வந்து வருது. ஸோ அடுத்தது வந்து ஒரு 4 கிராமில் இருக்கக்கூடிய பிளைனான அந்த பட்டை செயின், உருட்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு செயின் தான் இது வந்து உங்களுக்கு அங்கே ரொம்ப பிளர் ஆனது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கையிலையுமே எடுத்து காமிச்சிருக்கேன். 4 கிராம் வருது உங்களுக்கு. அப்படியே காலேஜ்லலாம் போடுறாங்க அப்படின்னாக்கா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 3.8, அதாவது 3.25 கிராம்லேயே ஒரு ஃபேன்சி செயின், ஒரு பட்டையாக உங்களுக்கு தட்டத்தட்டையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கும் அடுத்தது இதை வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ எவ்வளோ திக்காக ஒரு மாதிரி கோதுமையை வந்து தட்டத்தடையாக பண்ண மாதிரி ஒரு இது ஒரு ஃபேன்சி செயின் தான். கிராம் வந்து பார்த்திங்கனாக்கா 4 கிராம் தான். ஸோ கிஃப்ட் பர்பஸ்க்கெலாம் தாராளமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன் பர்சனல் யூஸ்க்குமே வந்து நீங்கள் தாராளமாக இந்த செயின் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸ் செயின் மாதிரி வரும், அந்த பிளாட் அந்த ஒரு பேட்டர்னில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின். ஸோ இதுவுமே வந்து 4 கிராம் அந்த ரேஞ்சஸில் தான் வருது. அதுக்கு அடுத்து ரொம்ப நைஸாக உங்களுக்கு கழுத்தில் இருக்கிறதே தெரியக்கூடாது சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி செயின். முறுக்கு செயின், முறுக்கு செயின்னா 3.75 கிராம்லேயே வந்து உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. கடையோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பால்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல ஃபஸ்ட்டு, அதுலேயே வந்து இன்னொரு ஒரு கலெக்ஷன் அந்த பால் அந்த டியூப் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி 4 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் தான் இது. ஸோ இன்றைக்கி காமிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா 90% 3 கிராம் 4 கிராம் அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து அந்த கோதுமை செயின் மாதிரி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே எஸ் மாதிரி வந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு செயின் தான். இது வந்து ஃபேன்சி செயினில் தான் வரும், உங்களுக்கு 4 கிராம் வருது. ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் போட்டாலுமே ரொம்பவே இது வந்து அழகாக இருக்கும். ஸோ இது இந்த கோதுமை செயின் இருக்குல்ல அதுலேயே வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டாக வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய செயின்ஸ் சின்ன சின்னதாக கனெக்ட் பண்ண மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரோடியம் கோட்டிங் கொடுத்துட்டு ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேலெல்லாம் அந்த சரடு மாடல் செயினும் கீழே வந்து ஒரு 3-4 செயின்ஸ் வந்து கனெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 11 கிராம் வருது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து கீழே மட்டும் 2 லேயர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின் தான். ஸோ நீங்கள் வந்து 4 கிராமில் வேணும் அப்படின்னாலுமே வந்து எடுத்துக்கலாம், அதுலேயுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு சவரன் போனால் கூட ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரோடியம் கோட்டிங்கில் ஒரு முகப்பு மாதிரி வச்ச மாதிரி ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு கீழே வந்து ஒரு டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாலர் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கும் கீழே வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்து 10 கிராமில் வந்து ஒரு செயின் பார்த்துட்ருக்கோம் நம்ம. நார்மல் செயின், அதில் வந்து ஒரு மாங்காய் மாதிரி வந்து ஒரு டாலர் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த டாலர் தான் அந்த செயின்கே வந்து ஹைலைட்டு. நம்ம எந்த செயினில் வேணாலுமே அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ராஜ்கோட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடல், 8 கிராம் கிட்டே வருது. ஃபுல்லுமே அந்த ராஜ்கோட் பால்ஸும் கீழே வந்து ஒரு ஒரு பெரிய பால் சின்ன சின்ன செயின்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேன்சி செயின், 6 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி செயின். அந்த கோதுமை செயின் மாதிரி பார்த்தா இருக்கும், பட் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபேன்சி செயினில் தான் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செயின்ஸ், 4 கிராம், 3 கிராம், 3.5 கிராம், நம்ம கிஃப்ட் பர்பஸ்க்கு முறுக்கு செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமும் வரப்போகிற கலெக்ஷன்ஸோட கிராமுமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த 3 கிராம் to 8 கிராம் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து 3 கிராமுக்கு ஃபேன்சி செயின் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஏன்னா கிராம் தான் உங்களுக்கு 3, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பார்வையான லுக் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த 4 கிராம் அந்த ரேஞ்சஸில் வரக்கூடிய செயின். உங்களுக்கு ஒரே மாதிரி செயின் வந்து உங்களுக்கு 4 கிராம்லேயும் கிடைக்குது, 6 கிராம்லேயும் கிடைக்குது, 8 கிராம்லேயும் கிடைக்குது. நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து அந்த விளக்கு மூக்கு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு 4 கிராம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த செயின் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயினாகவே இருந்தது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட அங்காடித்திரு சேனல்லேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.